பைப் பெருசா விடுவாங்க. இதுல வந்து யார் ரிலீஸ் ஆகி இது வழியா வந்து யார் போயிடுங்க. 3 kW நீங்க காயில் கொடுக்கும்போது கரண்ட் பில் அதிகமாகுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சோலார்லயே நம்ம சன்லைட்லயே இந்த டியூப் மூலமா ஹீட் ஆகிங்க, வாட்டர் டேங்க்ல ஸ்டோரேஜ் ஆகி நம்ம கீழே வந்து எல்லா பாக்கும் ரெண்டு பக்கம் கிளீன் பண்றதுனா கிளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்கோம். இதுலயும் உங்களுக்கு பாருங்க இருக்க இந்த மாதிரி வந்து டஸ்ட் ஆகும் போகும்போதெல்லாம் வரும்போது நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். வந்து மறுபடியும் வந்து இது எல்லாமே பிரஷரைஸ் சிஸ்டம், டேங்கே கிடையாது, ஓவர் ஹெட் டேங்க் கிடையாது, சம்பு கிடையாதுங்க. அதனால தண்ணி அடிக்கிட்டா அதே இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பாருங்க தண்ணி இவ்வளோ ப்ரெஷர் ஆகிறது பாருங்க. இங்கே டேங்க்கு எதுவுமே கிடையாது, ஓவர் ஹெட் டேங்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கீழே சம்பவம் ஃபோர்ஸாக இங்கே வந்து மேக்ஸிமம் பார் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 bar வரைக்குமே இந்த டேங்க் வந்து 3-4 வரைக்கும் இதில் பாருங்க தண்ணி எதுவுமே இல்லையா. ஓகே உள்ளுக்குள்ளே காப்பர் இருக்குங்களா, உள்ளுக்குள்ளே ஒரு தெரியாமல் போய் நீங்கள் போட முடியாதுங்க. ஓகே பேச பேசவே அவர் மாட்டிட்டாரு. அவ்வளோதான், அவ்வளோ ஈஸியாக அவ்வளோதான். இது மெயின்டெனன்ஸ், ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், ஹோட்டல் லாட்ஜ் இந்த மாதிரி இருக்கிறது பெரிய இடத்துக்கும் கொடுக்கலாம், நம்ம சிலுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம். வெல்கம் அண்ட் வணக்கம் டு குரல் 360. நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா ஒரு டாப்பில் நின்றுருக்கோம், பார்த்தாலே தெரியும் பின்னாடி மேகலாம் தெரியும். சோலார் வாட்டர் ஹீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஹோமில் கமர்ஷியல் பிளேஸில் இருந்தாலும் அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தி, அது ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம தனித்தனியாக வாட்டர் ஹீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது நீங்கள் டாப்பில் இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. நீங்கள் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் லைஃப் லாங் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் உங்கள் யூஸை பொறுத்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வந்து ரொம்ப டீட்டெயிலாக இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி இம்போல் பண்ணுறது, இது நீங்கள் இதை வாங்கினாட்டியும் பரவாயில்ல, இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் தான் அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விநாயகா பவர் சிஸ்டம், நம்ம பேட்டரி ரிலேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அவங்க தான் இது பண்ணிகிட்ருக்காங்க, சோலார் ரிலேட்டடாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாட்டர் ஹீட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன இதில் கொடுக்குறாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் பார்த்தாலே தெரியும், இன்ட்ரோலெலாம் சொல்லியிருப்பேன், இந்த வாட்டர் ஹீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து விநாயகர் சோலார் சிஸ்டம் நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நார்மலாக நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் ஒரு ஹவுஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 100 லிட்டர் 200 லிட்டர் அதுமாதிரி 300 லிட்டர்னு இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ பாத்ரூம் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி தான் எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 220 லிட்டருங்க. 220 லிட்டர் போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு பாத்ரூமுக்கு தனியாக செப்பரேட்டாக யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 kW 5 kW அப்படின்னு காயில் யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் காயில். ஓகேண்ணா, அதை யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டருக்கு 3 லிட்டர் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுறது 3 kW நீங்கள் காயில் கொடுக்கும்போது கரண்ட் பில் அதிகமாகுதுங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேயே நம்ம சன்லைட்லேயே இந்த டியூப் மூலியமாக ஹீட் ஆகிங்க, வாட்டர் டேங்கில் ஸ்டோரேஜ் ஆகி நம்ம கீழே வந்து எல்லா பாத்ரூம் காமனாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாங்க. ஓகே, இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்ரூமுக்கு நீங்கள் ஒரு வாட்டர் ஹீட்டருங்கிறது மாட்ட வேணாங்க. இது காமனா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 220 லிட்டருங்க, 6 பேர் மேக்ஸிமம், 4 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாங்க. ஓகே, பாத்ரூம் கூட தனியாக வாட்டர் ஹீட்டர் போட தேவையில்லை. இது ஒன்று மட்டும் இங்கே மேலே வச்சிட்டோம்னாக்கா சன்லைட்டில் வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கும்போது நார்மல் டைம் வந்து இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகி இங்கே ஹீட் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இது வந்து அவுட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா SSல உள்ளதுங்க. இது வந்து என்னன்னாக்கா நார்மல் இண்டிவிஜுவல் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது ப்ரெஷரைஸ் மாடலுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் கிடையாது, கீழே சம்பு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. எல்லா ஹோல் ஏரியாவுக்கும் ஒரு இடத்துலேருந்து அங்கே ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு நமக்கு ஆன் பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோ ப்ரெஷர் இப்போ 3 bar 4 bar பாருங்க, இங்கே வந்து பாருங்க பார் கேஜ் ப்ரெஷர் கேஜ் வந்து செட் பண்ணிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 bar பக்கம் போயிட்டு இருக்குங்க தண்ணி, உள்ள இன்லெட் வாட்டர் வந்து போயிட்டு இருக்கு. இதில் பாருங்க தண்ணி வெளில வருதுங்களா, எவ்வளோ ப்ரெஷர் அடிக்குது பாருங்க, எவ்வளோ ப்ரெஷராக தண்ணி போகுது பார்த்தீங்களா. இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது இது ஓப்பன் பண்ணும்போது பார் குறையுது பார்த்தீங்களா, அந்த தண்ணி குறையுதுங்களா, ப்ரெஷர் குறையுதுங்களா, தண்ணி அடிக்கிட்டா அதே இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பாருங்க தண்ணி இவ்வளோ ப்ரெஷர் ஆகிறது பாருங்க. இங்கே டேங்க்கு எதுவுமே கிடையாது, ஓவர் ஹெட் டேங்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கீழே சம்பவம். இங்கே வந்து மேக்ஸிமம் பார் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 bar வரைக்கும் இந்த டேங்க் வந்து 3-4 வரைக்கும் இதாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 bar தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, 1.5 bar தான் போயிட்டு இருக்கு. அந்த 1.5 bar நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்லெட் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இன்லெட் வாட்டர் உள்ளே போகுதுங்க. ஓகே, அந்த இன்லெட் வாட்டர் உள்ளே போகும்போது இதுதான் அதோட மீட்டர் எவ்வளோ போகுதுங்கிறது. ஆமாம், கால்குலேட் பண்ணுறது. இருங்க இருங்க.
ஓகே இந்த இந்த கால்குலேஷன்ல தான் ஆமா ஆமா இங்க இருந்து தான் நம்ம டைரக்டா இன்லெட் வாட்டர் இதுக்குள்ள குடுக்குறங்க ஓகே நான் இங்க உள்ள கொடுத்து இங்க பாருங்க இப்ப பார் எவ்வளவு பார் வந்து அங்க இருந்து இங்க அபார்ட்மெண்ட் டோட்டலா உங்களுக்கு இன்லெட் குடுக்குறாங்கன்றது இந்த மீட்டர்ல தெரியும்ங்க இது வழியா வந்து இது NRV ரிட்டர்ன் ஆகாம இருக்கணும் இங்க உள்ள ஹாட் வாட்டர் ரிட்டர்ன் போய் இங்க போய்ட கூடாதுங்க ஏன்னா ரெண்டு பக்கம் பிரஷர் லாக் ஆயி நிக்கும் மிக்சர் வால்வ் ஏதாவது சவர் யூஸ் பண்ணாங்கனாக்க ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது தண்ணி ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் இங்க உள்ள வந்துருங்க அதனால இங்க சேஃப்டிக்கு ஒரு NRV போட்டுறோம் அந்த பக்கம் சேஃப்டிக்கு NRV போட்டுறோம் இதெல்லாம் வந்து ஏர் ரிலீஸ் வால்வ்ங்க எதுக்காகனாக்க இன் கேஸ் தண்ணி வாட்டர் தெரியாம தீந்துருச்சு மறுபடியும் தண்ணி உள்ள டாப் ஆஃப் பண்ணும்போது என்னன்னா ஏர் ஃபார்ம் ஆயிடும் அந்த ஏர் ஃபார்ம் ஆகும்போது அப்படியே உள்ள எடுத்தோம்னாக்க நமக்கு ஸ்டீம் தான் ஃபர்ஸ்ட் வரும் கையை பிளாக் ஆயிக்கும் பிளாக் ஆயிக்கும் ஸ்டீம் தான் வரும் அப்போ இங்கெல்லாம் வந்து ஏர் ரிலீஸ் ஆயிக்கும் அதே மாதிரி அங்க ஒரு ஏர் ரிலீஸ் ஆகும் எல்லாம் சேஃப்டி வால்வ் தாங்க இது கீழ இருக்கிறதெல்லாம் எதுக்குனா இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப டைரக்டா இங்க தான் வந்து இன்லெட் வாட்டர் நம்ம குடுக்குறாங்க இங்க எப்படின்னா பிரஷர் மூலமா பிரஷர் பம்ப் வச்சு டோட்டலா இங்க இருந்து தண்ணி குடுக்குறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1.5 பார் பிரஷர் அப்ளை காட்டணும் பாத்தீங்களா இதுல வந்து 1.5 பார் வந்து பிரஷர் வந்து மெயின்டன் ஆயிட்டு இருக்கு இங்க இருந்து இங்க ஒரு NRV போட்டுருக்கோம் எதுக்காக வந்து NRV போடுறோம்னாக்க இதெல்லாம் வந்து CPVCங்க பைப் நார்மல் பைப் எல்லாம் போட முடியாது இது வரைக்குமே உங்களுக்கு கை வச்சு பாருங்க ஹாட்டா இருக்கும் வாட்டர் அதனால பைப் வந்து பாத்தீங்கன்னா CPVC பைப் தான் போடணும் போட்டு இது வந்து 3/4 இன்ச் இதுக்கு வந்து NRV போட்டுருக்கோம் இங்க இருக்கிற ஹாட் வாட்டர் வந்து மறுபடியும் கோல்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாதுங்க அதனால இந்த NRV என்ன பண்ணா இதோட ஸ்டாப் பண்ணி வச்சிரும் ஹாட் வாட்டர் இங்கிட்டு போகாது ஒன்லி கோல்ட் வாட்டர் மட்டும் நீங்க அவுட்லெட் எடுத்தீங்கன்னா இங்க இருந்து பிரஷர் கொடுக்கும்போது இதுல இருந்து அவுட்லெட் போவாங்க இந்த இடம் எதுக்குனாக்க எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் வந்து காயில் வேணாக்க நம்ம எக்ஸ்ட்ரா மாட்டுறதுக்காக இங்க வச்சிருக்கோம் ஃபியூச்சர்ல வேணாலும் மாட்டிக்கலாம் உங்களுக்கு தேவையில்லன்னு இதே பக்கத்துல மாட்டிருக்கோம் அவங்களுக்கு வந்து காயில் போட்டு கொடுத்துருக்காங்க இதுல இதுல இருந்து மறுபடியும் உள்ள வந்து இங்க டேங்க் வந்து வாட்டர் எடுக்கும் போதுங்க மேல ஓபன்ல ஏர் வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பைப் பெருசா விடுவாங்க இதுல வந்து ஏர் ரிலீஸ் ஆகி இது வழியா வந்து ஏர் போயிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் ஏதாவது கிளீன் பண்ணும் போகணும் அப்படின்னாக்க கீழே ட்ரெயின் வால்வ் வச்சிருக்கோம் இங்க நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வரும் தண்ணி வரும் நீங்க ட்ரெயின் பண்ணிக்கலாம் ட்ரெயின் பண்ணி டோட்டலா தண்ணி இன்புட் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் கிளீன் பண்றதுனா கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்கோம் இதுலயும் உங்களுக்கு பாருங்க இருக்கிற இந்த மாதிரி வந்து டஸ்ட் ஆகும் போகும்போது வரும்போது நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவுட்லெட் இங்க வந்து பிரஷர் வரும்போது இங்க ஒரு பிரஷர் வால்வ் போட்டுருக்கோம் ஏர் லீக்கேஜ் வால்வ் அதே மாதிரி இங்க ஒரு NRV எதுக்கு ரெண்டு பக்கம் NRV போட்டுருக்கோம் இங்க உள்ள ஹாட் வாட்டர் வந்து மறுபடியும் வந்து இது எல்லாமே பிரஷரைஸ் சிஸ்டம் டேங்கே கிடையாது ஓவர் ஹெட் டேங்க் கிடையாது சம்பு கிடையாதுங்க அதனால என்ன பண்ணுவாங்க கீழே வந்து நான் காட்டுறேங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் வால்வ் போடும்போதும் சவர் யூஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணுவாங்க அப்ப என்னன்னா தண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஏறி இங்க உள்ள போயிடுச்சுனாக்க மறுபடியும் கோல்ட் வாட்டர் உள்ள போயிடுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ஹாட் டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சு அதுக்காக இங்க ஒரு NRV போட்டுருக்கோம் அப்புறம் அங்க ஒரு கேட் வால்வ் போட்டுருக்கும் கீழே இதுல இருந்து அவுட்லெட் போய் கீழே வீட்டுக்கு போகுது சேஃப்டியா இருக்கும் அதே மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டு போட்டுருக்கும் எல்லா பக்கம் ஒண்ணுதான் போடுவாங்க ரெண்டு போட்டுருக்கும் அதே மாதிரி பிளம்பிங் பிளஸ் கம் சோலார் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நீங்க பிளம்பரை பாருங்க எதுவும் பண்ண தேவையில்லை இதே மாதிரி இந்த மாதிரி பிரஷரைஸ் மாடலுக்கு இது இருக்குங்க நார்மலா உங்க வீட்டுல டேங்க் வச்சு ஓவர் ஹெட் டேங்க் நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்க அங்க என்ன பண்ணும்னாக்க டேங்க் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவோம் கீழே ஃப்ளோரிங்ல வச்சிருவாங்க இந்த மாதிரி ஹீட்டர் வந்து ஹைட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 feet ஹைட் டோட்டலா வருங்க கீழே இருந்து மேல வரைக்கும் எந்த இது மாட்டோம் அதிகபட்சம் வந்து 4 feet ஹைட் வந்துருங்க எப்படி வந்தாலுமே வந்துருங்க அதுல கம்மியா உள்ளதுன்னா நம்ம மறுபடியும் ஆர்டர் போட்டு ஃபிளைட் மாடல் ரெண்டு மாடல் இருக்குங்க அதனால உங்க ஓவர் ஹெட் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் பிலோ வந்து பாத்தீங்கன்னா 5 feet ஹைட்ல இருக்கணும் 5 feet ஹைட் இருக்கணும் கம்பல்சரி அப்படி இருந்தா மட்டும்தான் சோலார் வாட்டர் ஹீட்டர் பண்ண முடியும் நீங்க புதுசா வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரிங்க கட்ட போகிறவங்களா இருந்தாலும் சரிங்க ஃபியூச்சர்ல ஆப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோ கிரீன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சோலார் எனர்ஜி தான் மாற போறாங்க வரப்போகுதுங்க அதனால நீங்க பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக்கல் வந்து எந்த அளவுக்கு சேவ் பண்றோமோ தண்ணியவும் கரண்டையும் சேவ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல நம்ம ஜெனரேஷனுக்கு நிறைய வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம் ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் சேஃப்டி வால்வ் தான் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மற்ற நீங்க இது வந்து பிரஷரைஸ் மாடல்மாங்க பிரஷரைஸ் மாடல் இதுக்குன்னு டிசைன் பண்ணி இந்த டேங்க் வந்து உள்ள 3 bar வரைக்கும் செட் பண்ற வரைக்குமே இந்த டேங்க் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது லீக் ஆகக்கூடாது எங்கேயுமே மற்ற நார்மல் சோலார் வாட்டர் கிட்ட இண்டிவிஜுவலா போடுறதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னாக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா 220 liters இது வந்து டோட்டல் டேங்க் ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் இருக்குங்க ஓகேண்ணா மற்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டியூப் உள்ள தண்ணி போகும் இதுல வந்து டியூபுக்குள்ள தண்ணியே கிடையாது தண்ணி போகாதா டியூபுக்குள்ள தண்ணி போகாது வெறும் டேங்க் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூப் சூடாகிறதுனால இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சிஸ்டம் உள்ள இருக்கு டியூபுக்குள்ள அதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் ஓகே சன்செட்டை கவர் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த டியூப் ஆமா டியூப் இதுல கவர் ஆயி தான் உள்ள ஹீட் ஆவறதுங்க ஹீட் ஆகும்போது நான் அதுல ஒரு டியூப் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நார்மலுக்கு உள்ள ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர்ல வந்து இந்த டியூபுக்குள்ள தண்ணி வந்து அந்த வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஹீட் தண்ணி மேல போய் மறுபடியும் ஹோல்ட் தண்ணி கீழ வருங்க ஓகே நார்மல் வாட்டர் இப்போ இந்த வாட்டர் ஹீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி கிடையாதுங்க இந்த தண்ணியே வந்து உங்களுக்கு உள்ளே போகாதுங்க ஓகே ஓகே ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உள்ள டேங்க்குள்ள தண்ணி இருக்கு அது எப்படிங்கிறது நான் காட்டுறேங்க இப்போ இது வந்து அது இன்லெட்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினா ஓகே இது வந்து அவுட்லெட்டுங்க ஓகேண்ணா இப்போ டியூப் எடுத்துட்டேன் கையில துண்டாவே இப்போ பாருங்க இங்க தண்ணி வருங்க தண்ணி வருதா ஓகே அதை எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் எப்படி தான் தண்ணி வருது இது உள்ள டேங்க்குள்ள தண்ணி இருக்குங்க இங்க இருந்து அவுட்லெட்டுங்க
இதுல போய் தான் ஹாட் வாட்டர் போறோம். வீட்டுல வந்து டேப்ல யூஸ் பண்றதுக்கு என் கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு போறதுங்க. இதுல இப்ப இங்க தண்ணி லீக் ஆகுதா எங்கேயாவது ஏதாவது வருதுங்களா பாருங்க. இங்க இங்க ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள போயிட்டு தான் வெளில போங்க, அங்கிட்ட இங்கிட்டு போங்க, கொஞ்சம் இடம் இருக்கு பாருங்க. இந்த டியூப் தான் அங்க போய் நாங்க யூஸ் பண்ணிருந்தது. இதுக்குள்ள பாருங்க தண்ணி எதுவுமே இல்லையா. உள்ளுக்குள்ள காப்பர் இருக்குங்களா, உள்ளுக்குள்ள ஒரு காப்பர்லயே கோட்டிங் இருக்கும். இதுதான் இந்த ஒரு காயில், இது உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்டீம் ஆகிதான் இந்த காயில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மணி என்ன ஆகுது, 3:30 to 4 ஆகுது. இதில் கையை வச்சு பாருங்க, கையை வைக்க முடியாது, கையை வைக்க முடியாது, ஹீட் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு ஹீட்டை மெயின்டைன் பண்ணி நமக்கு அந்த வாட்டருடைய தண்ணியும் கோல்ட் ஆக்காம அந்த ஹீட் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள காப்பர் இருக்கிறது உப்பு சால்ட் தன்மை அதிகமாக இருந்துச்சுனாக்க இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 PPM வரைக்கும் யூஸ் பண்ணேன். 2000 PPM நீங்கள் ஆனால் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது எவ்வளோ தெரியுங்களா, இதில் 70 தான் இதில் போகிறோம், ஆர்ஓ வாட்டர் தான் உள்ளே வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் ஆனால் அவங்களுக்கு இது இதுதான் ப்ரெஷரைஸ் மாடலில் பண்ண முடியும். இந்த ப்ரெஷருக்குள்ளேயே இவ்வளோ இதாக பிபிஎம் வேல்யூ வாட்டர், அது வாட்டரோட கண்டாமிஷனை பொறுத்து தான் அதுவும் மாறுங்க. ஓகே, தண்ணியோடது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வாட்டர் ஹீட்டரே சூஸ் பண்ணுங்க. டேரெக்டாக வாட்டர் ஹீட்டர் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டர் ஹீட்டர் வாங்கி மாட்டிட்டீங்க, உங்களோட வீட்டில் வந்து எவ்வளோ உப்பு இருக்குங்க வருங்க, எவ்வளோ உப்பு இருக்கு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் போய் நீங்கள் போட முடியாதுங்க. ஓகே, பேச பேசவே அவர் மாட்டிட்டாரு. அவ்வளோதான், அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோதான். இது மெயின்டெனன்ஸ், ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு சர்வீஸுங்கிறதே கிடையாதுங்க, மெயின்டெனன்ஸுங்கிறதே கிடையாதுங்க. மற்ற இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி 6 months once வருஷத்துக்கு ஒரு தடவை மண் ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ போர் வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சிறுவாணி வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, நல்ல தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, கார்பரேஷன் வாட்டர்லேருந்து வரக்கூடிய மண் பூராமே சம்ப்லேருந்து ஓவர் ஹெட்டுக்கு ஏறும். ஓவர் ஹெட்லேருந்து உள்ள வரும் டேங்க்குள்ள இன்லெட் போவோம். இன்லெட் போகும்போது வந்து உள்ள எல்லாமே உங்களுக்கு இதாகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து 6 months வரைக்கும் கிளீன் பண்ணால் தான் அந்த கரெக்டான எஃபிஷியன்சி ஹீட் சென்சிங் கிடைக்கும். இன்னும் கிளவுடாக இருக்கும்போது மழை காலம் வரும்போதுலாம் உங்களுக்கு நார்மலான டெம்பரேச்சர் எப்போதும் கிடைக்கிறத விட கம்மியாயிடுங்க. அப்போ அதுக்காக தான் அடிஷனலாக காயில் கொடுப்பாங்க. இதில் காயில்லாம் நாங்கள் கொடுக்க கிடையாது, எலக்ட்ரிக்கல் காயிலாம் கொடுக்க கிடையாது. எல்லா நாளும் உங்களுக்கு ஆவரேஜாக வருங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, கமர்ஷியல் பிளேஸ்னா இதுக்கு வந்து என்னென்ன பிளேஸ்க்கு நான் யூஸ் ஆகும்? ஹாஸ்பிட்டல்ஸுங்க. ஓகே, மெயினாக ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ் மெயினாக பேஷண்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது போகிறதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க சின்ன சின்ன ஹோட்டல் லாட்ஜ் இந்த மாதிரி இருக்கிறது, பெரிய இடத்துக்கும் கொடுக்கலாம், கமர்ஷியலுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாங்க. நம்மகிட்ட இருக்கு எல்லா மாடல்லையுமே இருக்கு. மினிமம் 100 liters மேக்ஸிமம் அவங்க சொல்கிற என்ன கெப்பாசிட்டி தேவை அதுக்கு நம்ம டிசைன் பண்ணி ஆர்டர் கொடுத்தோம் எடுத்து நம்ம பண்ணலாங்க. 500 liters வேணாலும் பண்ணலாம், 1000 liters வேணாலும் பண்ணலாங்க. டேங்க் கெப்பாசிட்டி இருக்குங்க, இதே டியூப் மாடலையும் பண்ணலாம். அடுத்து பிளேட் மாடல், கிளாஸ் டைப்பு பேனல் டைப் மாடலையும் நம்மகிட்ட இருக்குங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா, அந்த மாதிரி பிளேட் வச்சு கூட பண்ணலாம். ஆ, பிளேட் மாடல் இருக்குங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம மாட்டினதாங்க. அதுவும் அந்த ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருக்கு, நான் அதையும் காட்டுறேன். ஆமாம், அதுவும் நீங்கள் பண்ணது, அதுவும் நம்ம பண்ணதா. அடுத்தது இங்கே நம்ம மறுபடியும் இன்னொரு 7 மிஷின் மாட்டுறது ஆர்டர் இருக்கு. ஓகே, மறுபடியும் இந்த ஆர்டர் பார்த்துட்டு இதே மாதிரி அது நாங்கள் பண்ணோம். ஓகேண்ணா, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பக்கம் வச்சுருக்கோம், மட்டும் ஹாட் வாட்டர் இங்கே வச்சோம்னா கோல்டு வாட்டர் சென்ட்ரா வச்சுருக்கோம், கவரில் தண்ணி வருங்க. ஓகே, ஓகே. இப்போ ஹாட் வாட்டர் கீழே கையை வச்சு பாருங்கள், கையை வைக்க முடியாது. ஸ்டார்டிங்கில் நல்லா ஹீட்டு பயங்கர கேட்டு பார்த்து கை வைங்க, பார்த்து கை வைங்க. ஆமாம், அந்த மாதிரி சூடாக. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாத்ரூம் இருக்குங்க. 4 bathroom யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது 220 liters 220 liters இருக்கும். 4 பேர்லேருந்து 6 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் எப்பயுமே உங்களுக்கு விண்டர் சீசன்லையும் குறையாதுங்க, அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டியாக இருக்குது ஹாட் வாட்டர் நீங்கள். ஓகேண்ணா, 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 ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம அதே மாதிரி கிச்சன்லையும் கிச்சனுக்கு வந்துருங்க, சிங்க் வந்து வைக்கிறாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயும் வந்துடும். இதுலேயும் போட்டாச்சு, பக்கத்து வீட்டில் வேணும் நல்லா கிளியராக பார்க்கலாம். கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு. ஓகே, யோசிக்க எடுத்துட்டு காலி வீட்டில் ஆடி இருக்கிறதுனால பார்க்கலாம். அதனால இதில் இப்போ அவங்கள்ட்ட நம்ம நேரில் அவங்க யூஸ் பண்ணது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ரிவ்யூ கேட்டு அவங்களுக்கு இது என்ன பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு அதுமாதிரி கஸ்டமர் கொடுக்கலாம். இதுமாதிரி கோயம்புத்தூரில் முக்கியமாக ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாலுமே அடுத்த ஒரு 1 or 2 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அட்டன் பண்ணி என்ன ஃபீட்பேக் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து எவ்வளோ கெப்பாசிட்டி போடலாங்கிற நேராகவே கஸ்டமரை பார்த்து நாங்கள் மீட் பண்ணி சொல்லிவிடுவோம். இல்லை ஃபோன்லேயே சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கலாம், ஓகேனா நாங்கள் பண்ணிக்குவோம். இப்போ அந்த வீட்டுக்கு இவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், நான் எப்படிண்ணா இருக்குது, நல்லா இருக்குங்க, ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குங்க. தண்ணி வந்து சாரோட பேர் வந்து ராஜேந்திரன் சொல்லிட்டுங்க, நம்ம இங்கே கோயம்புத்தூர் சரணப்பட்டியில் தான் போட்டிருக்கோம். சார் பக்கத்து வீட்டில் போடுறதை பார்த்து நமக்கு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்க. சொல்லி சாருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க, எல்லாம் வேலை பண்ணி கொடுத்தோம். இப்போ சார் வந்து யூஸ் பண்ணி ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டாங்க, மாட்டி இப்போ ஒரு 20 days பக்கம் ஆயிடுச்சுங்க. யூஸ் பண்ணிட்டு ஹாட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, தண்ணி நல்லா இருக்கும். மொத்தம் ஒரு 4 bedroom 4 bathroom யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை பேர் சார் வீட்டில் இருக்கும்? வீட்டில் ஒரு 6 பேர் இருக்கு. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக எல்லாம் இருக்கா சார்? சூடு டெம்பரேச்சர் அதெல்லாம் இருக்கு, டெம்பரேச்சர் நல்லா இருக்கு, உங்களுக்கு 6 பேர்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. எத்தனை லிட்டர் நான் போட்டுக்கீங்க? இப்போ போட்டிருக்கு வந்து 220 liters 220. ஆமாம், ஓகேண்ணா. இதை பற்றி ஃபுல்லாக A to Z
என்ன எனக்கே நான் போடுற ஐடியா இருந்துச்சுன்னா என்னென்ன ஆகும் என்னென்னலாம் சொல்லிட்டீங்கன்னா இதோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து என்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை பேர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் மினிமம் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கலாம் நாலு பேர் இருக்கலாம் எத்தனை பாத்ரூம்னா அது ஒன்று. அதேமாரி அங்கே நீங்கள் சோலார் வாட்டர் ஹீட்டர் போடுறது உங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் பண்ணியிருக்கீங்களா அதுதான் மெயின். என்னென்னா வாட்டர் ஹீட்டர் வாங்கிட்டோம் பேசுகிறோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா செலவு இருக்குங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ஷனுக்கு வாங்க தேவையில்லாமல் டைம் யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் என்னோடது உங்கள் வீட்டில் நான் இருக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் அதுக்கான சப்போர்ட் எல்லாமே நான் பண்ணி தரேன். நீங்கள் போய் பிளம்பரை பாருங்கள் எலக்ட்ரிக்கில் போகிறாங்க அவங்கள பாரு இதை எல்லாமே ஏற்றிட்டு நாங்கள் தான் கேர் ஆகும் உங்களுக்கு வீட்டில் கொண்டா மிஷின் இறக்குறோம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஹாட் வாட்டர் எடுத்து கையில் கொடுத்துருவோம். நீங்களே தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணி நாங்களே போய் டேரெக்டாக நம்மளே இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாங்க. மினிமம் ஸ்டார்டிங் வந்து 19,500 இருக்குங்க 19,500 இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டரை பொறுத்திருக்கு ஹார்ட்னஸ் பொறுத்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெப்பாசிட்டி நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எத்தனை பாத்ரூம் இது எனக்கு வேணும் இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம போட்டுக்கலாம் லைஃபு அதுக்கு இந்த மாதிரி வாரண்டி கேரண்டி நம்ம கொடுத்துருவோம். ஓகே நீங்கள் எப்போ நீங்கள் டைமிங் எடுத்து கோயம்புத்தூர் பீப்புள் வந்து சொன்னீங்கன்னா உடனே அடுத்த ஒரு 1 or 2 hours வந்து நம்ம வீட்லேயே டெமோ கொடுத்து பண்ணி நம்ம எப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் வீடு இருக்குங்க லொக்கேஷனுக்கு எனக்கு இது மாதிரி இருக்குது நீங்கள் ரெடி பண்ணி சொன்னால் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது உங்கள் அண்ணனோட வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். உங்கள் எந்த ஊரில் தேவைப்பட்டாலும் எந்த இடத்துல தேவைப்பட்டாலும் அண்ணன் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணியே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருவார். உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அங்கே பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பிள்ளைக்கு நம்பினா போகிற எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.